அனைவருக்கும் வணக்கம். முனைவர் சு ராமதிலகம், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, நிர்மலா மகளிர் கல்லூரி. இன்றைய பாடப்பகுதி அருளவதாரம் என்னும் இக்கால காப்பியமாகும். இக்காப்பியம் பேராசிரியர் மரிய அந்தோணி அவர்களால் இயற்றப்பட்ட காப்பியமாகும். பேராசிரியர் மரிய அந்தோணி அவர்கள் தேம்பாவணி போன்ற பிற நூல்களுக்கும் உரை எழுதியுள்ளார். இந்த அருளவதாரத்தில் ஊதாரி பிள்ளை, அன்பின் சிறப்பு, கண்காணியின் விவேகம் என்ற பகுதி நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இன்றைய பாடப்பகுதியில் ஊதாரி பிள்ளை என்ற பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஊதாரி பிள்ளை என்ற பகுதியில் செல்வ வளமிக்க தந்தை ஒருவர் தன்னுடைய இரு மகன்களையும் எவ்வாறு வளர்க்கிறார், அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அருளவதாரம் என்னும் காப்பியத்தில் ஊதாரி பிள்ளை, கண்காணியின் விவேகம், அன்பின் சிறப்பு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அருளவதாரம் என்னும் காப்பியம் பேராசிரியர் பி மரிய அந்தோணி என்பவரால் 1983 எழுதப்பட்டதாகும். இந்நூல் திரு விவிலியத்தில் உள்ள பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்னும் இரு நூல்களையும் ஆதாரமாக கொண்டு முழுமையாகவும் விரிவாகவும் படைக்கப்பட்ட காப்பியமாகும். திரு விவிலியத்தின் முதல் நூலான தொடக்க நூல் முதலாக திருவெளிப்பாடு ஈராக கடவுளின் செயல்களை முழுமையாக தருவதே அருளவதாரம் என்ற காப்பியமாகும். இக்காப்பியம் ஆதிக்காண்டம், அலைச்சல் காண்டம், அதிபர் காண்டம், அரசர் காண்டம், அறிவர் காண்டம், அடிமை காண்டம், அவதார காண்டம், அருளல் காண்டம் என 8 பெரும் பகுப்புகளையும் 77 காதைகளும் கொண்டு 8686 பாக்களால் ஆன ஈடு இணையற்ற முழுமையான காப்பியமாக அருள் அவதாரம் திகழ்கிறது. இந்நூல் 3 பாகமாக அமைந்துள்ளது. முதல் 2 பாகங்களிலும் பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளும், இறுதி பாகத்தில் புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகளும் எடுத்து இயங்கப்பட்டுள்ளன. இந்நூல் ஆசிரியர் யாப்பிலக்கணத்தில் ஆழ்ந்த அறிவுடையவர் தாம் இயற்றிய இக்காப்பியத்தை யாப்பிலக்கண முறையில் அமைத்துள்ளார். பேராசிரியர் ப வளனரசு அவர்களால் இந்நூல் பதிப்பிக்கப்பட்டு காப்பியமாக 11/11/2006 வெளியானது. பேராசிரியர் வி மரிய அந்தோணி அவர்கள் மனோன்மணியம், தேம்பாவணி ஆகிய நூல்களுக்கு விளக்க உரையும் தந்துள்ளார். ஜூலியஸ் சீசர் என்னும் ஆங்கில நாடகத்தினை வராத வளவன் என மொழிபெயர்த்து வெளியிட்டார். இலக்கிய உலகம், அமர காவியம், பாடுகளின் கீதம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். நேருவின் வாழ்வியலை அமர காவியமும், இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செய்திகளை பாடுகளின் கீதமும் விவரிக்கின்றன. மேலும் ஊசி கோபுரம், சரோசா, மணிமேகலை துறவி, யார் மகள் என்னும் புதினங்களையும் படைத்துள்ளார். 1968 முதல் 1983 வரை 15 ஆண்டுகளாக அருளவதார காப்பியத்தை எழுதி முடித்தார். செல்வ வளமிக்க தந்தை ஒருவருக்கு இரு மகன்கள் உள்ளனர். இளையவன் தனது தந்தையின் சொத்தில் தனக்குரிய பங்கினை பகிர்ந்து தருமாறு தந்தையிடம் கேட்கின்றான். தந்தையும் இருவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கின்றார். இளையவனோ தனக்குரிய பங்கை எடுத்துக்கொண்டு தந்தையை விட்டு பிரிந்து வேறு இடத்துக்கு செல்கின்றான். மது மற்றும் தவறான ஒழுக்கத்தால் தனது பணத்தை இழந்து விடுகின்றான். பசி கொடுமையால் அதிபன் ஒருவன் பண்ணையில் பன்றி மேய்த்து தனது பசியை போக்க எண்ணுகிறான். ஆனால் வறுமையானது அவனை விட்டு நீங்கவில்லை. இளையவன் தனது இழிவான நிலைமையை எண்ணி வருந்துகின்றான். தனது தந்தையின் இல்லத்தில் கூலி வேலை செய்யும் அடியவர் பலர் வளமான வாழ்வு வாழ்வதை எண்ணி பார்த்து தனது தந்தையை காணச் செல்கின்றான். தனது மகன் வறுமையால் வருந்திய நிலையை கண்ட தந்தை அவனை அன்போடு வரவேற்கின்றார். தனது இளைய மகன் தனக்கு மீண்டும் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைகின்றார். இளைய மகன் தான் செய்த தவறான செயலுக்கு வருந்தி தந்தையிடம் மன்னிப்பு கேட்கின்றான். மேலும் தங்களிடம் பணி செய்யும் ஊழியர் போல தன்னை நடத்த வேண்டும் என்கின்றான்.
தந்தையோ தனது மகனுக்கு நல் உடையும் அணிகலனும் தந்து ஊழியரிடம், என் மகன் இறந்து உயிர் பெற்று வந்துள்ளான், ஆதலால் பெரு விருந்தினை ஏற்பாடு செய்யுமாறு கூறுகின்றார். வயலில் வேலை செய்துவிட்டு வந்த மூத்த மகன் தனது வீட்டில் இசை நடனம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுவதைக் கண்டு அங்கு பணி செய்யும் ஊழியன் ஒருவனிடம் வினவ, இன்று உனது இளையவன் திரும்பி வந்துள்ளான், அவனை கண்ட இன்பத்தில் உனது தந்தை ஒரு கொழுத்த கன்றினை கொண்டு விருந்து படைத்துள்ளார் என்று கூறினான். அதனை கேட்ட மூத்தவன் சினம் கொண்டு தந்தையிடம், தொடக்க காலம் முதல் தங்களுக்கு அரிய பணி புரிந்து தங்களின் ஆணையை இந்நாள் வரை மீறியதில்லை, என் நண்பருடன் மகிழ்ந்து இனிய விருந்து உண்ண ஒரு நாளும் நீங்கள் மறி தந்ததில்லை, ஆனால் பரத்தையரோடு தவறான ஒழுக்கம் புரிந்த ஊதாரிக்கு ஒரு கொழுத்த கன்றினை விருந்தாக படைத்துள்ளீர்கள் என்று கேட்டான். தந்தையோ தனது மூத்த மகனை பார்த்து, என்னோடு எப்போதும் நீ இருக்கின்றாய், அதனால் எனக்குரியதெல்லாம் உனக்குரியதாகும், உனது இளையவன் இறந்து உயிர் பெற்று வந்தது போல தொலைந்தவன் கண்டெடுக்கப்பட்டுள்ளான், அதனால் இவ்விருந்தை நான் ஏற்பாடு செய்தேன் என்று கூறினார். மேலும் அறநெறியில் இருந்து நீங்கி தவறான வழியில் சென்றவர்கள் மனம் திருந்தி வரும் பொழுது அவர்களது குறையை நீக்கி மகிழ்ச்சியை தருவதே சிறந்ததாகும் என்று தந்தை தனது மூத்த மகனை பார்த்து கூறினார். இப்பாடப்பகுதியின் வழி, தவறு செய்தவர்கள் தனது தவறை நினைத்து வருந்தி மனம் திருந்தி நம்மிடம் வரும் பொழுது அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஊதாரப்பிள்ளை என்ற பகுதி உணர்த்துகிறது. இப்பாடப்பகுதியின் வழி, தன்னுடைய வாழ்க்கையில் தவறு செய்து மனம் திருந்தி நம்மிடம் வரும் பொழுது அவர்களுடைய தவறை மன்னித்து, அவர்கள் குற்றங்களை நாம் மன்னித்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நல்ல வழியில் நாம் வழிநடத்த வேண்டும் என்பதை இந்த ஊதாரி பிள்ளை என்ற பாடப்பகுதி வழி நாம் அறிய முடிகிறது. பொதுவாக நாம் படிக்கக்கூடிய திருக்குறளில் நமக்கு ஒருவர் இன்னா செய்துவிட்டால், அதாவது துன்பம் செய்துவிட்டால், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே நம்முடைய மரபாகும். அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமக்கு யாராவது ஒருவர் துன்பம் செய்து விட்டார்கள் என்றால் அந்த துன்பத்தை நினைத்து வருந்தாமல் அவர்கள் செய்த தீமையை மறந்து அவர்களை மன்னிப்பதே நம்முடைய பாடப்பகுதியின் வழி அறிய முடிகிறது.